விழுப்புரம் மாவட்டம் வீசாலையில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள தாவேக மாநாட்டின் திடலில் தலைவர்களின் பிரம்மாண்ட கட்டவுட் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டில் நடிகர் விஜய் தன்னுடைய கொள்கை ஆவணத்தை வெளியிட இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான கொள்கைகள் என்ன, எந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல்களை எதிர்கொள்ளப் போகின்றது போன்ற விவரங்களை எல்லாம் தெரியப்படுத்தக்கூடிய வகையில் நடிகர் விஜயினுடைய தாவேக்காவின் முக்கியமான மாநில மாநாடாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வீசாலை பிரிவில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில்தான் மாநாட்டினுடைய மேடை அமைப்பது உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகளை மும்முரமாக தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன்படி நடிகர் விஜய் பங்கேற்கக்கூடிய முதல் மாநில மாநாட்டினுடைய மேடை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் மேடையை சுற்றிலும் ஏராளமான அந்த தலைவர்களுடைய படங்களை வைப்பதற்கான பணிகளையும் தாவேக்கா நிர்வாகிகள் தற்போது மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தற்போது 3 முக்கிய தலைவர்களுடைய படங்களுடன் நடிகர் விஜயினுடைய பிரம்மாண்ட பேனர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்திகளாக இருக்கக்கூடிய பெருந்தலைவர் என்று அழைக்கப்படும் காமராசரினுடைய பதாகை தமிழக வெற்றி கழகத்தின் மேடையில் அருகே பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய உருவப்படமும் பிரம்மாண்டமாக தற்போது அந்த மாநாட்டு திடலில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் திராவிட சித்தாந்தத்தினுடைய ஆணி வேராக பார்க்கப்படுகின்ற பெரியாருடைய திருவுருவப்படமும் அங்கு பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நடிகர் விஜயை பொறுத்தவரை கல்வி பரிசளிப்பு விழாக்களை நடத்தும் பொழுதே பெரியார் குறித்து, அண்ணா குறித்து, அதே போன்று காமராசர் குறித்து எல்லாம் பேசியிருந்தார். எனவே நடிகர் விஜயினுடைய அரசியல் பாதை எந்த வழியில் இருக்கும் என்பது ஏறக்குறைய அந்த கல்வி பரிசளிப்பு விழாவின் பொழுது நடிகர் விஜய் பேசியிருந்த பேச்சிலிருந்தே உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பிரம்மாண்டமான முறையில் பேனர்களும் வைக்கப்பட்டிருப்பதன் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நடிகர் விஜயினுடைய அரசியல் பாதை ஏற்கனவே திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட முக்கியமான அந்த கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அதே போன்று தமிழர் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு அவருடைய அரசியல் இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் காமராசரையும் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார், பெரியாரையும் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார். அம்பேத்கரையும் தற்பொழுது தன்னுடைய கட்சியின் ஒரு அடையாளமாக நடிகர் விஜய் முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக இந்திய அளவில் ஒடுக்கப்பட்டோருக்கு எதிராக, சுரண்டப்படக்கூடிய மக்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கருத்தியலான பட்டியலின மக்களுக்கான சித்தாந்தத்தை முன்வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அடிப்படையில் சாதிகளுக்கு எதிரானவராக நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை முன்னெடுத்து செல்வார் என்ற அடிப்படையில் தற்பொழுது இந்த படமும் இடம்பெற்றிருக்கின்றது, அண்ணல் அம்பேத்கருடைய பிரம்மாண்ட திருவுருவப் படமும். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்னும் பல தலைவர்களுடைய முக்கியமான படங்கள் இடம்பெறும் என்ற தகவலையும் தாவேக்கா நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக நடிகர் விஜயினுடைய மிக முக்கியமான இந்த அரசியல் மாநில மாநாட்டின் மூலமாக தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய இருப்பை பதிவு செய்ய இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை தன்னுடைய கட்சியின் கொள்கை பாடலை வெளியிட்ட பொழுது அதிகம் பேசவில்லை, அதற்கான காரணத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். மாநில மாநாட்டில் நாம் நிறைய பேசப் போகின்றோம், நம்முடைய கட்சியின் கொடிப்பாடலுக்கான விளக்கம் என்ன, கொடியின் பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளுக்கான விளக்கம் என்ன என்பதையெல்லாம் மாநில மாநாட்டில் நாம் பேசிக் கொள்வோம் என்ற கருத்தை அங்கிருந்த நிர்வாகிகளிடையே நடிகர் விஜய் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில்தான் இந்த மாநில மாநாட்டை அவர்கள் முக்கியமான ஒரு கொள்கை ஆவணத்தை வெளியிடக்கூடிய மாநில மாநாடாக நடத்துகின்றார்கள். நடைபெறக்கூடிய நடிகர் விஜயின் மாநில மாநாட்டில் கொள்கை ஆவணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை ஆவணம் வெளியிடப்பட இருக்கின்றது. அதே போன்று ஏற்கனவே ஒரு கொள்கை பாடல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு பாடல் வெளியிடப்படும் என்ற தகவலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ந்து நடிகர் விஜயினுடைய இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கும் என்பதற்கான எதிர்பார்ப்பு எகிரக்கூடிய வகையில் தொடர்ச்சியான பெரியார், அம்பேத்கர் நடுவில் இருக்கக்கூடிய வகையில் நடிகர் விஜயினுடைய இந்த மாநில மாநாட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை பொறுத்தவரை நடிகர் விஜய் தெரிவித்திருந்தவாறு அவருடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான ஒரு மாநில மாநாடாக இந்த மாநாட்டின் மூலமாக நடிகர் விஜய் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக கொடி பாடலில் இடம்பெற்றிருந்த காட்சிகளுக்கான விளக்கத்தை நடிகர் விஜய் வழங்க இருக்கின்றார். 2 யானைகள் இடம்பெற்றிருந்தன, அந்த யானைகள் என்னவெல்லாம் செய்கின்றது என்பதை சொல்லக்கூடிய வகையில் நடிகர் விஜயினுடைய அந்த கொள்கை விளக்க ஆவணத்தில் கருத்துக்கள் இருக்கும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரியார், அம்பேத்கருக்கு நடுவே நடிகர் விஜய் இருக்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரியாரையும் அம்பேத்கரையும் தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக
நடிகர் விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை பார்க்கக்கூடிய வகையில் இந்த பதாகைகள் இடம்பெற்றிருக்கின்றன. விஜய் தன்னுடைய அரசியல் பாதை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய மாநாட்டில் மேடை ஏறி பேசுவதற்கு முன்பாகவே தன்னுடைய அரசியல் இருப்பை தமிழக மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். பெரியார் வழியில் அம்பேத்கரினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் தமிழகத்தில் எழுந்து நிற்கப் போகின்றது என்பதைத்தான் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கின்றார். மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் 3 நாட்கள் இருந்தாலும் கூட தற்பொழுதே இந்த தலைவர்களுடைய திருவுருவப் படங்களை நடிகர் விஜய் இடம்பெற செய்திருக்கின்றார். மாநாட்டில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு ஏற்பாடும் விஜயினுடைய நேரடி அறிவுறுத்தல் படிதான் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இவ்வாறு பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்டவர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டுள்ளன.